every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. தொடர்ந்து மூன்றாவது முறையாக மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் மம்தா பானர்ஜிக்கு மட்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. அமைச்சர்கள் யாரும் இன்று பதவி ஏற்கவில்லை. மாநிலத்தில் நிலவும் வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் மம்தா பானர்ஜியிடம் வலியுறுத்தினார். பதவியேற்ற மம்தா பானர்ஜிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான பூண்டி ஏரியின் நீர்மட்டம் கோடை காலத்தில் மளமளவென சரிந்து வருவதால் கிருஷ்ணா நதிநீரை திறந்துவிட ஆந்திர அரசிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர அரசு ஒப்புக்கொண்டால் இந்த மாத இறுதிக்குள் கிருஷ்ணா நீர் சென்னைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்குதல், மருத்துவமனைகளில் கொரோனா தொடர்பான வேலைகளை ஒருங்கிணைத்தல், வெளி நோயாளிகளுக்கு முதல்கட்ட ஆலோசனை வழங்குதல் போன்ற வேலைகளில் மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டு படிக்கும் மருத்துவ மாணவர்களை ஈடுபடுத்திக் கொள்ள மருத்துவ கல்வி இயக்குநரகம் அனுமதி வழங்கியுள்ளது. அப்படி வரும் 7000 மாணவர்களை எந்த காரணத்தை கொண்டும் கொரோனா வார்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பேசிய பிரதமர் மோடி, வங்கி மோசடி வழக்கில் தண்டனையிலிருந்து தப்பித்து பிரிட்டனில் தஞ்சம் அடைந்திருக்கும் நீரவ் மோடி மற்றும் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். நாடு கடத்தும் சட்டத்தில் இங்கிலாந்தில் சில சிக்கல்கள் உள்ளதாக தெரிவித்த போரிஸ் ஜான்சன், சட்டம் தடையாக உள்ளபொழுதும் தன்னால் முடிந்த அளவுக்கு உதவ தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். 2020 ஆண்டு உலக சுகாதார அமைப்பு கொரோனா பரவல் தொடர்பாக வெளியிட்ட வழிகாட்டல்களில் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் தொற்று பரவுவதாகவும் இருமல் மற்றும் தும்மலின் பொழுது தெறித்து விழும் நீர்த்துளிகளால் பரவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டலின்படி காற்றிலும் கொரோனா தொற்று பரவுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்பு புவியீர்ப்பு சக்தி காரணமாக காற்றில் நீண்ட தூரம் பரவாமல் வைரஸ் பூமியில் உதிர்ந்து விடுவதாக கருதப்பட்டது. இப்பொழுது வைரஸ் நீண்ட தூரம் காற்றில் பரவுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் 13,450 கோடி ரூபாய் செலவில் சென்ட்ரல் விஸ்தா என்று அழைக்கப்படும் புதிய பாராளுமன்ற வளாகத்தை கட்டுவதற்கு பதிலாக 45 கோடி பேருக்கு இலவச தடுப்பூசி போடலாம், அல்லது 1 கோடி ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்கலாம், அல்லது 2 கோடி ஏழை குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய் கொடுக்கலாம் என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இதையெல்லாம் கேட்க மறுக்கும் பிரதமர் மோடியின் அகங்காரம் மக்களின் வாழ்க்கையை விட பெரிதாக உள்ளதாக விமர்சித்துள்ளார். கொரோனாவால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க ரெம்டெசிவிர் மருந்து பயன்படுத்தப்படுகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு மாத்திரை 1,568 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று மருந்தை வாங்கிச் செல்கின்றனர். மருந்தின் தேவை அதிகரித்திருப்பதால் மக்களின் துயரத்திலும் காசு பார்க்க நினைக்கும் விஷமிகள் கள்ளச்சந்தையில் மருந்தை விற்று வருகின்றனர். சென்னை கிண்டி கிங்ஸ் கொரோனா மருத்துவமனையில் வேலை பார்க்கும் டாக்டர் ராமசுந்தரம் அதே மருத்துவமனை ஃபார்மசியில் வேலை பார்க்கும் கார்த்திக் என்பவரிடம் மாத்திரைக்கு 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கி 20,000 ரூபாய்க்கு வெளியில் கள்ள சந்தையில் விற்று வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் உள்ள கொரோனா மையங்களை மேலாண்மை செய்வதற்காக கூடுதல் மனிதவளம் தேவைப்படுவதால் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1,212 ஸ்டாஃப் நர்ஸுகளுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் சென்னையில் பணியமர்த்தப்பட்டுள்ள இடத்திற்கான உத்தரவை பெறுவதற்காக மருத்துவ கல்வி இயக்குநரை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே கருங்குழி பள்ளம் என்ற கிராமத்தில் 105 ஏக்கர் அரசு நிலம் 53 தனி நபர்களுக்கு பட்டா போட்டு வழங்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அதில் வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் தவறுதலாக அதிகாரிகள் பட்டா போட்டு கொடுத்து விட்டனர் என்று தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பட்டா போட்டு கொடுத்த அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முறையான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர்.
நாளை மறுநாள் 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் ஸ்டாலின் எல்லா அரசு சார்ந்த ஆலோசனைகளையும் தன் வீட்டிலிருந்தே செய்து வருகிறார். எம்ஜிஆர் காலத்தில் ராமாவரம் தோட்டம் ஒரு அதிகார மையமாக இருந்தது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபொழுது கோபாலபுரம் இல்லம் அதிகார மையமாக இருந்தது. அதேபோல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபொழுது போயஸ் இல்லம் டெல்லி வரை செல்வாக்கு படைத்ததாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது அவரது வீடு இருந்த கிரீன்பேஸ் சாலை ஒரு அதிகார மையமாக இருந்தது. அந்த வகையில் இப்பொழுது ஸ்டாலின் வீடு அமைந்துள்ள சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சித்தரஞ்சன் சாலை ஒரு அதிகார மையமாக உருவெடுத்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையத்தில் ஜோசப் ஸ்டாலின் என்பவர் ஜவுளி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அவரது கடையில் பல பட்டுப்புடவைகள் காணாமல் போயுள்ளன. சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் 5 பெண்கள் ஒரே நாளில் பல முறை கடைக்கு வந்து சென்றதை கவனித்த அவர் அவர்களை கையும் களவுமாக பிடித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 5 பெண்களையும் கைது செய்தனர். விசாரணையில் அவரது கடைக்கு 3 முறை வந்த அவர்கள் 25 பட்டுப்புடவைகளை அபே செய்தது தெரிய வந்தது. நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்புக்கு 50,000 கோடி ரூபாய் அவசர ஊக்கத்தொகை அறிவிக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். பெருகி வரும் கொரோனா 2வது அலையை கருத்தில் கொண்டு வங்கி கடனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய பகுதிகளில் 7ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு குழியில் முழுமையான சிறிய பானை சேதாரமில்லாமல் மூடியுடன் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பானைக்குள் இருந்து பாசிமணிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மற்றொரு குழியில் கட்டிடத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பல வகையான கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.